உத்திரமேரூர் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. உலகிற்கே தேர்தலை அறிமுகம் செய்த வரலாற்று சிறப்புமிக்க உத்திரமேரூர் புதிய நீதிமன்ற கட்டிடம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட பணிகளை துவக்கிட தமிழக முதல்வருக்கு உத்திரமேரூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர். உத்திரமேரூரில் மாவட்ட உரிமையியல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 1999 முதல் சிறிய வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது. இக்கட்டிடத்தில் அலுவலக பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், வழக்காடிகள் என ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் நீதிமன்ற வளாகத்தில் கழிப்பறைகள், வாகனங்கள் நிறுத்துமிடம் போன்ற அத்தியாவசிய அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது குறித்து கடந்த கால ஆட்சியில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பல்வேறு போராட்டங்களின் வாயிலாகவும் கோரிக்கைகளின் வாயிலாகவும் தமிழக அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அவர்களது கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்டு வேடபாளையம் பகுதியில் சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அரசுக்கு சொந்தமான இடத்தினை தேர்வு செய்து கொடுத்து வரைபட பணிகள் நிறைவடைந்த நிலையில் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் கட்டிட பணியானது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. கட்டிட பணிகளை விரைந்து துவக்க வேண்டியும் மாவட்ட அமர்வு மற்றும் முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைக்க கோரியும் உத்திரமேரூரில் சார்பு நீதிமன்றம் அமைத்திட வேண்டியும் உத்திரமேரூரை உட்கோட்டு தலைமையிடமாக கொண்டு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைக்க கோரியும் தொடர்ந்து 5 நாட்கள் உத்திரமேரூர் நீதிமன்ற பணிகளை புறக்கணிப்பு செய்வதென வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நேற்று முதல் உத்திரமேரூர் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை தொடராமல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உத்திரமேரூரிலிருந்து செய்தியாளர் GS சீனிவாசன். கடந்த 2010 முதல் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் முதன்மை நீதிமன்றம் 2 என்று அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கென தனியாக முதன்மை மாவட்ட அமர் நீதிமன்றமும் முதன்மை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றமும் ஒதுக்கப்படாததால் அதனை வலியுறுத்தி கோரியும் உத்திரமேரூர் நீதிமன்றத்துக்கென தனியாக சார்பு நீதிமன்றம் அமைக்க வலியுறுத்த கோரியும் உத்திரமேரூர் தாலுகாவில் உத்திரமேரூரை தலைமடமாக கொண்டு புதிய உட்கோட்ட மண்டபம் ஒன்று அமைத்து அதற்கு புதிய DSP ஒருவரை நியமித்து பதவியாக செய்ய வேண்டும். எங்களது கோரிக்கை ஏற்கப்படாததால் உத்திரமேரூர் வழக்கறிஞர் சங்கமானது 31/10/2022 முதல் 4/11/2022 வரை நீதிமன்ற பணி புறக்கணிப்பு செய்வதென மேற்கண்ட காரணங்களுக்காக சங்கம் முடிவு செய்துள்ளது.